ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் இரண்டு முக்கியமான துவக்க வீரர்களும் ஒரே நேரத்தில் காயமடைந்திருப்பதன் காரணத்தினால இந்திய அணிக்கு தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் ஆஸ்திரேலிய அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுறாங்க. இதில் இரண்டு ஒருநாள் போட்டிகள் முடிவடைஞ்சிருக்கும் சமயத்தில் இரண்டு அணிகளும் தலா ஒரு போட்டிகளில் வின் பண்ணியிருக்காங்க. இதில் முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் இரண்டாவது போட்டியில் இந்திய அணியும் வின் பண்ணாங்க. இரண்டாவது போட்டி நேற்று நடந்தது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்யும் போது 43rd ஓவரில் ஒரு பவுண்டரியை தடுப்பதற்காக இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா பவுண்டரியை நோக்கி ஓடும்போது அவங்க அந்த பாலை தடுக்க முற்பட்ட போது கீழே விழுந்து இடது தோள்பட்டை பகுதியில் பலமாக அடிபட்டது. இதன் காரணத்தினால அடியில் ரொம்பவே துடித்து போன ரோஹித் சர்மா அவர்கள் மைதானத்திலேயே சுருண்டு விழுந்துட்டாங்க. அதன் பிறகு இந்தியாவின் பிசியோ உள்ளே வந்து ரோஹித் சர்மா அவர்களுக்கு முதலுதவி செய்வதற்காக அவங்கள பெவிலியன் அழைத்து போனாங்க. ரோஹித் சர்மா அவர்களால் தொடர்ந்து ஃபீல்டிங் செய்ய முடியாத காரணத்தினால அவங்களுக்கு பதிலாக கேதர் ஜாதவ் அவர்கள் ஃபீல்டிங்கில் நிப்பாட்டப்பட்டாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்கும் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் ரோஹித் சர்மாவுக்கு தற்போது இடது தோள்பட்டை பகுதியில் காயமடைஞ்சிருக்கு, அதனுடைய காயத்தன்மை தற்போது முழுவதுமாக தெரிய வரல, ஆனால் அவருக்கு வலி அதிகமாக இருந்த காரணத்தினால கேதர் ஜாதவ் அவர்கள் உள்ளே அழைக்கப்பட்டாங்க. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கும் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா அவர்கள் கண்டிப்பாக விளையாடுவாங்க அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு தற்போது விராட் கோலி அவர்கள் பேசியிருக்காங்க. அதே போல் இந்திய அணியின் மற்றொரு துவக்க வீரரான சிகர் தவான் அவர்கள் பேட்டிங் செய்யும்போது ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான பேட் கமின்ஸ் வீசிய ஒரு ஷார்ட் பால் பார்த்தீங்கன்னா சிகர் தவான் அவர்களுடைய விலா எலும்பு பகுதியில் பலமாக தாக்கியது. அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்யும்போது இந்திய அணியின் துவக்க வீரரான சிகர் தவான் ஒரு பால் கூட ஃபீல்டிங் நிக்கல. அவருக்கு பதிலாக யுவேந்தர் சகல் ஃபீல்டரா உள்ள அழைக்கப்பட்டாங்க. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே மூன்றாவது ஒருநாள் போட்டி நாளை நடைபெற இருக்கும் சமயத்தில் தற்போது இந்திய அணியின் இரண்டு முக்கியமான துவக்க வீரர்களுமே காயத்தினால் அவதிப்படுவது தற்போது இந்திய அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய காயத்தன்மை குறித்து ஒரு முழுவதுமான அறிவிப்பை இதுவரைக்கும் இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் வெளியிடாமல் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.